எல்லோருக்கும் வணக்கம். ஆஹா நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் திருந்திருச்சு போல. இந்த வாரத்தினுடைய தொடக்கமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். இந்த சமயத்தில் இந்த வாரத்தில் நல்ல நல்ல பங்குகள் ஏதாவது நல்ல லோ ரேட்டில் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு செக்டர் நல்லா இருக்கோ அவனுக்கு கீழே விழுகிறானு அப்படின்னா டபக்குன்னு அது ஒரு என்ட்ரி ஏரியாவை தான் நான் பார்க்குறேன். ஆட்டோ செக்டர் ஏறி கீழே விழுந்தா மறுபடியும் என்ட்ரி பாயிண்ட், ஃபார்மா செக்டர் ஏறி அப்புறம் கீழே விழுந்தா மறுபடியும் என்ட்ரி பாயிண்ட். அதே மாதிரி தான் இந்த டிஃபென்ஸ் பங்குகளையும் பார்க்குறேன். எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் அடுத்து வரக்கூடிய 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நம்மளுடைய இந்தியாவில் ஏகப்பட்ட டிஃபென்ஸ் ஐட்டங்களை தயாரிக்க போகிறாங்க அப்படின்றதான் செய்தி. அப்போ அந்த வகையில் வந்து இந்த பிஎல், பிடிஎல், ஹெச்ஏஎல், மசகான் டாக்லாம் கொஞ்சம் இறங்கினாலும் வாங்குறதுக்கு ஆளு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றத கரெக்டாக யோசிச்சு பார்த்து 171 ரூபாயில் பிடிச்சிருந்தா இப்போ 190 ரூபா. அதே மாதிரி இப்போ நம்ம பாரத் டைனமிக்ஸ் அப்படின்றத வந்து பார்க்கும்பொழுது 1570 பிடிச்சிருந்தா 1750 ரூபா. அதே மாதிரி தான் இந்த ஹெச்ஏஎல் அப்படின்ற ஷேரும் இன்னைக்கு இறங்கியிருக்காங்கன்னா அதுக்கு டிவிடெண்ட் ரிலேட்டடான காரணங்கள் இருக்குது. பட் இந்த ஒரு வருஷ பீரியடில் இவன் எப்போ மறுபடியும் 3097 ஒரு 2700 காமிக்கிறானோ அப்போ கவுடா கவு அப்படின்ற மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான வேலை. நான் அந்த கான்செப்டில் தான் மசகான் டாக் ஷிப் பில்டர் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, சமீப காலங்களில் ஒரு ஹை போயிட்டு அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து கீழே உழுகிறான்னு வச்சுங்களேன், மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி போயிருக்கான். அப்போ இந்த முறை என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2500 வரைக்கும் போயிட்டு இப்போ 2100 அப்படின்ற மாதிரி வர்றான். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஷேரை வாங்கி பாவன் மனசு நொந்து போயிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அவன் சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்திருக்கான். ஏஸ்லாங்கஸ் இந்த 2000 ரூபா அப்படின்ற சப்போர்ட்டை தாங்கி பிடிச்சி நிறுத்துற வரைக்கும் இவன் ஒரு 2500-2700 வரலாம் அப்படின்றத என்னுடைய எண்ணம். நம்ம இனி என்னத்தை தான் நண்பர்களை நினைக்கிறது, இந்த வெல்ஸ்பன் கார்ப் அப்படின்ற ஷேர் வந்து 2020 கணக்கெடுத்து பாருங்க, 62 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கான். இப்போ 555 ரூபாயில் இருக்கான். இப்போ இனி என்ன நடக்கும்? ஸோ இந்த வெல்ஸ்பன் வந்து போன ஒரு வருஷத்தில் வந்து அவன் சம்பாரிச்சு கொடுத்தது 185%, 5 வருஷ பீரியடில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 390%. அப்போ 2020 21 வரைக்கும் ஏறினா, 22 வரைக்கும் ஏறினா, 23 வரைக்கும் ஏறினா, 24 வரைக்கும் ஏறி இருக்கானா? அப்போ 5வது முறையாக மறுபடி 100% சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படின்ற கேள்வி எழுது. ஸோ இந்த வெல்ஸ்பன் கார்ப் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம்தான். அவங்க கையில் ஒரு அச்சய பாத்திரம் கையில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆஹா நண்பர்களே, இந்த எஸ்ஆர்எஃப் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு டெக்னிக்கலாக 2 நல்ல நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, இவர் 2021 ஒரு ஜிக்ஸாக் மண்டயம் தான். அப்போ இந்த வெட்டுக்கிளி வந்து அடுத்தது மேல் நோக்கி போய் ஒரு 2700 இங்கிருந்து ஒரு 400 வந்தாலும் சந்தோஷம்தான். ஸோ டெக்னிக்கலி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அப்படின்றதா இருக்கான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மீடியாக்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எஸ்ஆர்எஃப் அப்படின்ற பங்கு வந்து ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் வால்டிலிட்டியே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கதா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த 2 நியூஸும் சேரும் பொழுது மேபி எஸ்ஆர்எஃப் வந்து எங்காவது ஒரு 2700 இன்னொரு 1 மாசத்துக்குள்ளே வந்துட்டா கூட ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க தான் கவலைப்படணும். அவங்களுக்கு தான் வந்து ஒரு 10% 20% ஏறி வந்தால் கூட போதுண்டா சாமி, 3 வருஷத்தில் 10% ஏறி வர்றதே பெரிய விஷயம் நினச்சிக்குவாங்க. நண்பர்கள், நம்ம இப்போ 2 ஷேர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரேமண்ட். அந்த ரேமண்ட் அப்படின்ற ஷேரில் உங்களுக்கு தெரியாதுல்ல, சில பிரச்சனைகள் வந்தது, பர்சனலான ஒரு விஷயம் வந்தது. பட் அந்த பர்சனலான விஷயம் வரும்பொழுது இந்த ஸ்டாக் வந்து பயங்கர அளவில் ஃபாலோ ஆகும். அவன் பாட்டுக்கு சிவனே மேலே ஏறிக்கிட்டு இருந்தான். அந்த பர்சனலி ஒரு ரீசன் வருது, ஒரு டைவர்ஸ் ரிலேட்டடான நியூஸ். அந்த நியூஸ் வந்தோடனே என்னாச்சு, இந்த ஸ்டாக் நல்லா கீழே போயிட்டான். இப்போ அந்த நியூஸுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் மூமெண்ட்டை வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ரேமண்ட் ஷேர்னுடைய குவார்ட்டர்லி அனலைசிஸில் போய் அந்த பர்சனல் ரீசன்னால இவனுடைய இந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டருக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரி இல்லை. அவன் எப்போவுமே பண்ணக்கூடிய சேல்ஸு ப்ளஸ் அவன் எப்போவுமே பண்ணக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலாக தான் இருக்கான். ஸோ அப்போ பர்சனல் ரீசனுக்கும் கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டோம்னாக்கா, இந்த ஸ்டாக்கினுடைய உச்சம் அப்படின்றது வந்து எந்த இடத்துல வந்து தொடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2220 ரூபா பக்கம் வரணும். அவன் வரானா இல்லையா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி இந்த சீராம் சில்க்ஸ் அப்படின்ற ஷேர் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, லேட்டஸ்ட் சமீபத்தினுடைய அவனுடைய நகர்வு ப்ரைஸ் மூமெண்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, அந்த மூமெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபிளாட் சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் போயிட்டு வந்துருக்கான். அப்படி இருக்கும் பொழுது எக்கி தவறி அவன் எங்காவது மேலே வர்ற மாதிரி இந்த ஹையை தொடர மாதிரி இருந்தால் இதுக்குள்ள ஒரு 100 ரூபா ஒழிஞ்சிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இந்த 2 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு டெக்னிக்கலி ஒரு சந்தோஷமான நியூஸாக தான் இருக்கு. இப்போதைக்கு நம்ம இப்பதான் சமீபத்தில் உன பேசிட்டு இருந்தோம், இந்த கோஸ்கார்ப் அப்படின்றவன் ஒரு தூங்கும் ஒட்டகச்சிவிங்கி, திடீர்னு எந்திரிச்சு நம்ம எல்லாத்தையும் விட அவன் ஹைட்டா இருப்பா அப்படின்ற மாதிரி.
அப்படி இருக்கும்பொழுது இவன் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருந்தான்னா 475 ரூபாயில சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கு 100 ரூபா ஏறிட்டா அதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டுங்க, அவன் பிஸ்னஸை பிரிக்கிறேன்னு சொல்லட்டும் அல்லது அவனுடைய குவார்ட்டர்லி அனாலிசிஸ் வரட்டும் எது வேணா வரட்டும், ஆனா அப்படி வரக்கூடிய விஷயத்த ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்கிறது யாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்து ஏறலாம் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். ஸோ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஒரு தடவை சப்போர்ட் எடுத்தவன் பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிட்டான், இந்த தடவை ஒரு முறை சப்போர்ட் எடுத்தவன் பெருசா ஏறாமே இருந்தா இப்ப அதனுடைய வந்து ஓரளவு பூர்த்தி பண்ணிட்டான். நண்பர்களே, பல பேங்க் ஷேர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர்த்துடைய பணத்தை டபுள் பண்ணி விட்டு இருக்கான். அப்ப ஏற்பட்ட பேங்க்குகள்ல வந்து இந்த கர்நாடக பேங்க்கும் ரொம்ப திறமையான ஆள் தான். இவனுடைய வேலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை 60 ரூபாயிலிருந்து 160 ரூபா போனானா அப்புறம் லேசா கொஞ்சம் அப்படியே நீட்டிப்படுத்து தூங்குறது, அப்புறம் மறுபடியும் ஒரு பிளாஸ்ட் அவுட் ஆயிரு, அப்புறம் தூங்குறது, அப்புறம் மறுபடியும் பிளாஸ்ட் அவுட் ஆயிரு, இந்த முறையும் ஒரு சிறிய தூக்கத்துக்கு பிறகு இப்ப கொஞ்சம் பிளாஸ்ட் அவுட் ஆயிருக்கான். அப்போ இன்னொரு 4-5 மாதம் கழிச்சு பார்க்கும் பொழுது இவன் அப்படியே ஒரு 350 ரூபா 400 ரூபா வந்துட்டான்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கர்நாடகா பேங்க் இந்த வருஷம் ஒரு 30-40% சம்பாரிச்சு கொடுத்து, அடுத்த வருஷம் ஒரு 30-40%, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே பணத்தை டபுள் பண்ணி விட்டா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, இந்த அமிர்தாஞ்சன் தலைவலி தைலம் ஷேர் தான் இந்த அமிர்தாஞ்சன், அதை வச்சிருந்தோம்னாக்கா நம்மளுக்கு தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு என்ன காரணம்னா அவங்க ஒரே 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் சமீபத்தில் இவன் ஷேர் மார்க்கெட்டில் இந்த பேட்டர்னை மதிச்சு ஒரு ட்ரேடிங் பேட்டர்ன் ப்ரைஸ் சார்ட் பேட்டர்னை மதிச்சு அவன் ஒரு மாதிரி லாபத்தை கொடுத்துருக்கான். அதனால் இதை பற்றி நம்ம அதிகமாக பேசாமல் 1 ரூபா ஓகே அப்படின்ட்டு போகிறோம். நண்பர்களே, பேடிஎம் வந்து சமீபத்தில் 2 நாளாக ஏறுது, நல்லா ஏறட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அதை வாங்கி வச்சிருக்கிறதா சொன்னார், மேலே வரட்டும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவன் நியூஸ்னால கீழே இறங்கினா நியூஸ்னால ஏறுறான், நியூஸை வச்சே ஆல்மோஸ்ட் 20,000 கோடி நினைக்கிறேன் ஐபிஓ, அதுக்கு விடவும் அதிகம் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஐபிஓ மூலிமா பணம் எல்லாமே நியூஸை வச்சு தான். சரிப்பா, உன்னுடைய பர்ஃபார்மன்ஸில் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வரலீங்க, அது இனிமேல் தாங்க வரும். இப்போ தாங்க எங்களுடைய பேசிக் செட்டப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் செட்டப்பில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவன் வந்து இந்த 5% ஏறல, நியூஸில் வச்சு தான் 5% ஏறியிருக்கா அப்படின்ற நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆஹா நண்பர்களே, பைபேக்குன்னு ஒரே ஒரு விஷயத்தை வெளியிட்டு 18% to 20% லாபம் சம்பாரிச்சு கொடுத்தவன் தான் இந்த பஜாஜ் ஆட்டோ. இந்த பஜாஜ் ஆட்டோ வந்து இன்னைக்கு 2% ஏறியிருக்கான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 7,000 ரூபா ரேஞ்சில் இருக்கும்போது டக்குன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி நாங்கள் பைபேக் 10,000 ரூபாய்க்கு பண்ண போகிறோம். அப்போருந்து இப்போ வரைக்கும் கணக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் 20% லாபம் ஆயிடுச்சு. வாழ்க பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோ வச்சிருக்கிறவங்களுக்கு பிப்ரவரி 29ஆம் தேதி அந்த ஷேரை வச்சுருந்தோம்னாக்கா நம்ம 10,000 ரூபா பைபேக்குக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது கரண்ட் ரேட்லேருந்து பார்த்தா 1,500 ரூபா தான் பெனிஃபிட், ஆனால் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து பெனிஃபிட் பார்த்தோம்னா 3,000 ரூபா. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நியூஸ் தான் ரொம்ப முக்கிய நண்பர்களே. அந்த நியூஸை பார்த்து அந்த நியூஸ்னால நம்மளுக்கு வருமானம் இருக்குன்னா டபகனு போய் அதில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. எனக்கெல்லாம் 20% பெனிஃபிட் தான் இந்த பஜாஜ் ஆட்டோவில், ஒரு மூட்டை அரிசி எடுத்துருவேன். நீங்கள் கேட்கலாம், ஏப்போ ஒரு மூட்டை அரிசினா பெரிய விஷயமா அப்படின்னு, நீங்கள் போய் யார்ட்டையாவது போய் ஓசியில் தான் வாங்கிட்டு வந்து பாருங்களேன், ஒரு மூட்டை அரிசி கொடுங்கன்னா நம்மளுக்கு மாமனார் தவிர்த்து வேறு யாரும் தரமாட்டாங்க. ஆனால் பாவி, உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு, நீ என்னப்பா ஒன்றுமே ஏறலை அப்படின்ற மாதிரி இந்த எல்ஐசி அப்படின்றது போன வாரம் சனி ஞாயிறுலேயே இந்த நியூஸ் வந்துடுச்சு, இந்த எல்ஐசிக்கு வந்து மிகப்பெரிய அமௌண்ட் வந்து டேக்ஸ் ரீஃபண்டு கிடைக்குது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி நான் எப்படி ஒரு 10% மேலே ஏறுவான், ஒரு வெற்றி கொண்டாட்டமாக இதை பற்றி நான் பேசலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தா அவன் 18 ரூபா தான் ஏறியிருக்கான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள தொடர்ந்து காசு வந்து உழுந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு மரியாதை, எல்லா பங்குகளும் மேலே ஏறும். இந்த ஃபினோடெக்ஸ் கெமிக்கல் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக 280 கோடி அப்படின்றது பணத்தை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து மற்ற ஷேர்களுக்கும் தொத்தி ஒரு மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டே ஒரு மொமெண்டமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க ஆல்ரெடி சந்தோஷத்தில் இருப்பீங்க, இன்றைக்கி 5 ரூபா ஏறியிருக்கான். இன்றைக்கி ஏறினது மட்டும் இல்லை, நீங்கள் 5 வருஷம் கால அளவில் எவ்வளோ பெரிய ரேட் எடுத்து போய் எந்த ரேட்டுக்கு என்ட்ரு ஆகியிருந்தீங்கனாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. நண்பர்களே, நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் நியூஸ் எல்லாமே கலந்து ஒரு கலவையாக உள்ளே இறங்கினா தான் நம்மளுக்கு பட்டார்னு ஏதாவது ஒரு ஷேர் வெடிச்சு லாபம் கொடுப்பான். இந்த ஹர்ஷா இன்ஜினியரிங் அப்படின்ற ஷேர் வந்து இப்போதைக்கு சப்போர்ட் லெவலில் இருந்தால் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட் சேஞ்சஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வருது. அப்போ இதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த ஹர்ஷ இன்ஜினியர்ஸ் ஏறிச்சுன்னா இவெல்லாம் கண்டிப்பாக 520 ரூபா வர வேண்டியது தான். ஸோ ஒரு ஷேருக்கு 100 ரூபா பக்கம் ஏறணும் அப்படின்றது இருக்கு. ஆஹா முத்திரை இப்போது குத்திடுத்தப்பா, அதாவது ஈ முத்ரா அப்படின்னு ஒரு ஷேர் இருக்கு நண்பர்களே, அவன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்க. அதாவது இந்த ஈ முத்ரா அப்படின்ற ஷேர் வந்து இங்கே மேலே ஏறியிருந்தான், 12% மேலே ஏறியிருக்கான் ஈ முத்ரா.
ஸோ இந்த இ முத்ரா அப்படின்ற ஷேரை நம்ம ஒரு காலத்தில் வந்து நம்ம இவனை எங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இவன் ஒரு சப்போர்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் வந்து அவனுடைய டாப்புக்கு இது வந்து சேருவானோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். டாப் என்னையா டாப்பு, அதுக்கு மேலேயும் நான் போய் என்னுடைய முத்திரையை பதிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பதிச்சிட்டான். அந்த பாட்டை முழுசா பாடினா தான் ஒரு சந்தோஷமே வரும். என் வீரல் பாடாது இன்றுடாது ரோஜா ரோஜா அப்படின்ற மாதிரி. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்தனா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.